தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசி ஜூன் மாத பலன்கள். மீனம் இந்த ராசிக்கு அதிபதி குரு. இந்த மாதம் இந்த குருவுடைய பொசிஷன் எப்படி இருக்குது? வக்கரமடைஞ்ச குரு, நீச்சமடைஞ்ச குரு, பின்னோக்கி நகரக்கூடிய குரு. மீனம் பதினோராம் இடத்துல இந்த குரு வக்கரமடைஞ்சு, நீச்சமாக இருந்து வக்கரமடைஞ்சு பின்னோக்கி நகர்றது ஓரளவுக்கு ஒரு சாதகமான பலனாக எடுத்துக்கலாம். சனி 11th ஹவுஸில் வக்கரமடைஞ்சிருக்கிறதும் ஒரு ஃபேவரான பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு முக்கியமான கோள்கள் இந்த மாதம், அதாவது நான் சொல்கிறது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் டூ இம்பார்ட்டன்ட் பிளானட்ஸ் இந்த மீனம் ராசிக்கு வக்கரமடைஞ்சு பின்னோக்கி நகர்றது, அதுவும் 11th ஹவுஸில் பொசிஷனாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் முழுக்க இரண்டு கிரகங்களும் கூட்டணியாக 11th ஹவுஸில் இருக்கும். இது வந்து ஒரு ஃபேவரான விஷயம்தான். பத்தில் வந்து கேது தனியாக இருக்குது. பத்தில் கேது தனியாக இருந்தால் அந்த ஜாப் கரியர் ரிலேட்டடாக நிறைய குழப்பங்கள் மண்டையில் ஓடும். இது எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ண போகிறோம், எப்படி சரி பண்ண போகிறோம், எப்படி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து கரியரை சால்வ் பண்ணுறது, அதாவது கரியரில் உள்ள பிரச்சனைகளை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறது, இதெல்லாம் அந்த பத்தில் கேது வந்து ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் குருவும் சனியும் ஒன்றா இருக்கிறது ஒரு வகையில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து அது ஷெடியூல் பண்ணி கொடுக்கும். அப்போது ஒரு பக்கம் ஃபேவராக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த கேது வந்து பத்தாம் தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நாலில் ராகு புதனோட அகெயின் சம் கன்ஃபியூஷன்ஸ் அங்கே. இது இதே மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டில் குரு எந்த அளவுக்கு அவருடைய டிகிரி, அதாவது நீங்கள் மீனம் ராசி மீனம் லக்னமாக இருக்கீங்க, உங்கள் ஜனனகால ஜாதகமில் குரு நல்லா வலுவாக இருக்கார்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார்னு செக் பண்ணுங்கள். lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா முதல்ல ஹாரோஸ்கோப் டவுன்லோட் ஆப்ஷன், இதில் உங்கள் பர்த் சார்ட் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு, குருவோடைய ஸ்ட்ரென்த் என்ன, தனித்திருக்கா, ராகுவோடு சேர்ந்திருக்கா, கேதுவோடு சேர்ந்திருக்கா, இதை கணிச்சிட்டிங்கன்னா ஸோ குருவை பேஸ் பண்ணி இங்கே பண்ணுற பிளான்லாம் வந்து கிளியராக இருக்கும். இப்போ மற்ற பிளானட்ஸ் எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. மீனவுக்கு வந்து 12th ஹவுஸில் செவ்வாய் இருக்குது, தனாதிபதி விரயஸ்தானத்தில். ஸோ இனிஷியலாக அந்த மந்தோட பிகினிங்கில் செலவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்காக உண்டான ஒரு செலவுகள். சில பேருக்கு மருத்துவ செலவுகளும் கொடுக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சில பேருக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், இதை தான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மந்தோட பிகினிங்கில். 18th ஆஃப் ஜூனில் இந்த செவ்வாய் வந்து ஷிஃப்ட் ஆகும், இடம் பெயரும். ஸோ செவ்வாயோடைய இந்த ஷிஃப்ட் என்ன பண்ண போகுது, மீனம்லேயே செவ்வாய் வரும்பொழுது அது உங்களுக்கு மனசுலேயும் தைரியம் கொடுக்கும். ஃபினான்ஷியல் பிளானட் எப்போல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் கனெக்ட் ஆகுதோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஃபினான்ஷியல் கெயின் கொடுக்கும், லக் அண்ட் ஃபார்ச்சுனும் கொடுக்கும். இதெல்லாம் செவ்வாயால் மட்டும் ஏற்படக்கூடிய பலன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும். மூணில் சுக்ரன் ஆட்சி வக்ரம். ஆக்சுவலாக மீனம்க்கு சுக்ரன் வக்ரமாக இருக்கிற இந்த மாதம் நல்ல மாதம். சுக்ரன் எப்போல்லாம் வந்து வீக் ஆகுதோ அப்போல்லாம் மீனம்க்கு நல்லது. குருவோடைய ஆதிக்கம்ல பிறக்கும்பொழுது சுக்ரன் பலகீனமாக இருந்தால் அது ஆதாயம். ஸோ வீனஸால், அதாவது சுக்ரனால் உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுப்பல் கிடையாது. சூரியன் வந்து மூன்றாம் இடத்துலேருந்து இன்னொரு அட்வான்டேஜ் மந்தோட பிகினிங்கில், ஆறுக்குடையவன் எட்டுக்குடையவன் ஒன்றா இணைஞ்சு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது, இது ஒரு ஆதாயமான காலமாக எடுத்துக்கலாம். இந்த நான்காம் இடத்துல மட்டும் ராகு புதன் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. புதன் ராகு ஒன்றா சேர்ந்தால் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். ஏன் புதன் ராகு ஒன்றா இருந்தால் ஹெல்த் கான்ஷியஸ், சுகஸ்தானாதிபதி புதன், கலஸ்தரக்காரகன் புதன், இந்த ரெண்டு பிளான்ட்டும் ஒன்றா இணையுது. அந்த புதனுக்கு எட்டாம் இடத்துல குரு சனி சந்திப்பு. ஸோ இதுவும் வந்து அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஹெல்த் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் நல்லது. மெயினாக மிதுனம் வந்து இந்த காது மூக்கு தொண்டை அண்ட் அடுத்தது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய கரியருக்கு நிறைய பிளான்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். ரெண்டாவது குரு சனி கூட்டணி ப்ராஃபிட், அதாவது இருக்கிற வேலையில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிஸ்னஸில் எப்படி லாபகரமாக கொண்டு போகலாம், அந்த ஒரு சிந்தனையை தெளிவாக கொடுக்கும். தட் இஸ் அ குட் ஐடியா. அடுத்தது செவ்வாய் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சுக்கரன் தொல்லையிலேருந்து விலக்கு கொடுக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன கடன் இருக்கோ, இந்த தொந்தரவுலேருந்து விலக்கு கொடுக்கும். புதன் ஆரோக்கியத்தை சோதிச்சு பார்க்கும். ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஒரு ஓவர் பாஸ் போடுறது, அதாவது வேகமாக வண்டி ஓட்டுறது, கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருந்தால் நல்லது. மீனம் ஓரளவுக்கு இந்த வக்ரகால பலன்கள் கொஞ்சம் நல்ல பலன்களாக ஏற்படணும், அது மீனம் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோட டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா நைன் பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்கள் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டன்ட் அதாவது உங்கள் லக்னம் மாறி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுன்னா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்போவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் நான் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு வக்ர பலன்கள். குரு வந்து ஒரு சுப கிரகம். இந்த முறை 4 மாதங்கள் வக்ரமடைஞ்சு பின்னாடி வரும். மே மாதம் 14ஆம் தேதி இந்த குரு வக்ரமடைஞ்சு செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ குரு வக்ரமடைஞ்சால் நன்மை தருமா தீமை தருமா, 12 ராசிகளுக்கு என்ன பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அது ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகம் வக்ரமடையும் பொழுது கெடுப்பலனை அதிகம் தர்றது கிடையாது. சுபகிரகம் வக்ரமடையும் பொழுது இன்னும் சுபத்தன்மைகள் என்னென்னலாம் விடுபட்டு இருக்கோ, என்னெல்லாம் நம்ம பாக்கி வச்சுருக்கோமோ அதை வந்து மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்படி தான் அந்த குரு. சில ராசிகளுக்கு குரு வக்ரமடையும் பொழுது அவருடைய காரியங்கள் தடைப்படும், சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரி, இப்போ எப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு வக்ரமடையும் பொழுது அதாவது மகரம்லேருந்து தனுசு ராசிக்கே இந்த குரு வக்ரமடையும் பின்னோக்கி வரும். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கே பின்னாடி வரும். ஏன்னா குரு வந்து அதிசார பெயர்ச்சியாக தான் போயிருக்கு. இப்போ பின்னாடி வரப்பொழுது அப்போது ஜூலை மாதத்தில் 1st of July பார்த்தீங்கன்னா குரு தனுசு ராசிக்கு உள்ளே இருக்கும், வக்கரமடைஞ்சிருக்கும். இப்போ மேஷத்துக்கு இது எந்த அளவுக்கு வந்து நன்மையை செய்யும், 9ஆம் இடத்துல மீண்டும் குரு. ஸோ 9ஆம் இடத்துல மீண்டும் குரு வரும்போது அந்த 9ஆ வந்து ஆக்டிவேட் பண்ணும், என்னென்ன கரியரில் ப்ராப்ளம் வந்தோ அதை சால்வ் பண்ணும், என்னென்ன யோகங்கள் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் வக்கரமடையதால் சில தடங்களை செய்து சில இழுபறிகளை செய்து கொடுக்கும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுபம், ஆனால் சிறு கால தாமத்துடன் நல்ல பலனை தரும். ரிஷபம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ரமடைது மிகவும் நன்மை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கே வந்துடும். குரு வந்து வக்ரமடைகிறது மே மாதம்னாலும் கூட ஜூலை மாதத்தில் குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு தனுசு ராசி உள்ளே வருவார். ஸோ ரிஷபத்துக்கு தனுசு ராசியில் குரு வரும்பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டு செய்யும், குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழும். குரு வக்ரமடைகிறது ரிஷபத்துக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு சுப கிரகம் அந்த லக்னத்துக்கு பாவ கிரகம் அசுப கிரகம் வக்ரமடையும் பொழுது அதிகமான நல்ல பலனை ரிஷபத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் சனி ஃபேவராக இல்லை, பட் குரு இங்கே ஃபேவராக வரார். இதுதான் பாயிண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். குரு லார்ட் ஆஃப் 11 and 8, 8 கூடையவன் 11 கூடையவன். கஷ்டங்களை தொலைப்பார் குரு, லாபங்களை கொடுப்பார் குரு. இதுதான் ரிஷபத்துக்கு. மிதுனம், குரு வந்து நேராக என்ன பண்ணுறாருனா ஜூலை மாதத்தில் குரு வக்ரமடைஞ்சு மிதுன ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஸோ குருவுடைய பார்வை நேராக மிதுன ராசியில் விழும்பொழுது சுபத்தன்மைகளை அதிகரிக்கும்.